நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கார்டேட்ஸில் இன்வெர்டிபிரேட்டாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபைலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலம் ஃபோரிபெரா. இந்த லட்டின் வேர்ட்ஸ் போரஸ் மீன்ஸ் ஃபோர், ஃபெரே மீன்ஸ் டு பெர் பியர்னு அர்த்தம். அதாவது துளைகளை உடையது, போரோ பியர் தான் ஃபோரிபெரா. திஸ் போர் பியரிங் அனிமல்ஸ் ஆர் காமன்லி கால்டு ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக என்ன சொல்கிறோம், இது பொதுவாக காமன்லி கால்டு ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, தேர் அக்வாட்டிக் மோஸ்ட்லி மரைன் அண்ட் ஏசிமெட்ரிக்கல் அண்ட் ஃபியூ ஸ்பீசிஸ் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். பொதுவாக பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ், இப்போ தான் நீரில் வாழக்கூடிய அனிமல்ஸ் சொல்கிறோம். தேர் மோஸ்ட்லி மரைன், மரைன் ஆர்கானிசம் வந்து கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள். ஏசிமெட்ரிக்கல் அண்ட் ஃபியூ ஸ்பீசிஸ் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். இதோட சில இனங்கள் வந்து எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில், தேர் ஆர் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லலாம். இதோட ஃபியூ ஸ்பீசிஸ், எல்லா இனங்களும் கிடையாது, சில இனங்கள் மட்டும் எங்கே வாழுது, ஃப்ரெஷ் வாட்டரில் வாழும். தே ஆர் ப்ரிமிட்டிவ் அண்ட் மல்டி செல்லுலார் செஷைல் அனிமல்ஸ் வித் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் இன் விச் தி செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்சு. முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூஸ்லி அரேஞ்சு, இதனுடைய செல்கள் எப்படி இருக்குது, செல்ஸ் ஆர் அரேஞ்சு லூஸ்லி அரேஞ்சுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலார் அனிமல்ஸாக இருக்கும், செஷைல் அனிமல்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னுடைய செல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட நெருக்கமாக இல்லாமல் தளர்வாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தேர் எய்தர் ரேடியலி அண்ட் சிமெட்ரிக்கலி ஆர் ஏசிமெட்ரிக்கலி அனிமல்ஸ். பொதுவாக இது வந்து ரேடியல் அனிமல்ஸாக இருக்கலாம், ஆர் வந்து ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ், இது மாதிரி கிளாசிஃபிகேஷனில் அது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, தி ப்ரோசஸ் எ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தட் இஸ் கால்டு கேனல் சிஸ்டம்னு சொல்லுவோம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் கேனல் சிஸ்டம் வேர் வாட்டர் என்டர் த்ரோ த மைனூட் போர்ஸ் தட் இஸ் போர் கால்டு ஆஸ்டியா லைனிங் த பாடி வால் த்ரோ விச் த வாட்டர் என்டர் இன் டு த சென்ட்ரல் கேவிட்டி தட் இஸ் கால்டு ஸ்பான்சோசீல். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, த ப்ரோசஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இந்த போரிஃபெராவில் என்ன இருக்குன்னா, வாட்டர் வந்து அதனுடைய அந்த அனிமல்ஸினுடைய பாடி உள்ள வாட்டர் என்டர் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன, கேனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எதன் வழியே அந்த வாட்டர் உள்ளனுடையது, த்ரோ த ஆஸ்டியா வேர் இட் இஸ் ஃபவுண்ட் த லைனிங் த பாடி வால் த்ரோ த வாட்டர் என்டர்ன்றது சென்ட்ரல் கேவிட்டி. அப்போ பாடி வாலில் இருக்கக்கூடிய ஆஸ்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைனூட் போர் மூலமாக அதனுடைய பாடி ஃபுல்லாக வாட்டர் என்டர் ஆகி எங்கே ரீச் ஆகிடுது, என்டர்ன்றது சென்ட்ரல் கேவிட்டி தட் இஸ் கால்டு ஸ்பான்சோசீல் அண்ட் கோஸ் அவுட் த்ரோ த ஆஸ்குலம். எதன் வழியே வெளியில் போகுது, கோஸ் அவுட் ஆஸ்குலம்னு சொல்லக்கூடிய அந்த ஓப்பன் வழியாக வாட்டர் வந்து வெளியில் போயிடுது. திஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபுட் கேதரிங் அண்ட் சர்க்குலேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். ஸோ வாட் ஆர் த யூஸஸ் ஆஃப் த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் திஸ் ஃபைலம் அப்படின்ட்டோம்னா, எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஃபுட் கேதரிங்க்கு, சர்க்குலேஷனுக்கு அண்டு ரெஸ்பிரேஷன் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு அண்டு ரிமூவல் ஆஃப் வேஸ்டஸ், இது எல்லாத்துக்குமே இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொயினோசைட்டு. கொயினோசைட் ஆர் கோலர் செல்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃப்ளஜில்லேட் செல்ஸ் லைனிங் த ஸ்பான்சோசீல் அண்ட் த கேர்னல்ஸ். த பாடி இஸ் சப்போர்ட் பை த ஸ்கெலிட்டன் மேட் ஆஃப் கால்கரேசிஸ் அண்டு சிலிக்கஸ் அண்ட் ஸ்பைக்குலஸ் ஸ்பாஞ்சின் ஆர் போத். இப்போ பார்த்தீங்கன்னா கொயினோசைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். கொயினோசைட் அல்லது கோலர் செல்ஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளஜல்லேட் செல் லைனிங் வித் ஸ்பாஞ்சோசில். ஸ்பாஞ்சோசில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கொயினோ கழுத்து பட்டை செல்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கொயினோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் வந்து இதனுடைய ஸ்பெஷல் ஃப்ளஜல்லேட் செல்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடி சப்போர்டட் பை த ஸ்கெலிட்டன் பை மேடப் ஆஃப் கால்கரேசிஸ் அண்டு சிலிசியஸ் ஸ்பிக்குல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் போத். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உடலில் பார்த்திங்கன்னா அந்த கால்கரேசி சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலால் செய்யப்பட்ட ஒரு உடல் பகுதி இருக்குது. அதில் வந்து ஸ்பிக்குல் சொல்லக்கூடிய முள் பகுதின்னு சொல்லலாம். அந்த சிலிக்கான் முட்கள்னு சொல்லணும் இல்லையா, சிலிக்கான் முட்களால் ரெண்டு கலந்த ஒரு உடல் சட்டகம், இதனுடைய வளர்ச்சிக்கு உடல் பகுதி இது மாதிரி மூடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த நியூட்ரிஷியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஹோலோசோயிக் அண்ட் இன்ட்ராசெல்லுலார் உணவை உள் இழுக்கக்கூடியது.
வாய் வழியாக அது மாதிரி உடல் ஒரு செல்லுடைய துளை வழியாக உணவை உள்ளெடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம்னா ஹோலோசோயிக் நியூட்ரிஷியன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசோயிக் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். ஆல் ஸ்பாஞ்சஸ் ஆர் ஹெர்மாபடைட், தட் இஸ் ஓவா அண்ட் ஸ்பெர்ம் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் இண்டிவிஜுவல். ஹெர்மாபடைட்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், இருபால் உயிரினங்கள் ஆண் மற்றும் பெண் இன செல்கள் சேர்ந்து ரெண்டுமே ஒரே உயிரினத்தில் உருவாகுது. பிகாஸ் இந்த அதென்ன சொல்கிறோம், அந்த ஓவா அண்ட் ஸ்பெர்ம் ஆர் ப்ரொடியூஸ் பை த சேம் இண்டிவிஜுவல், ஒரே இண்டிவிஜுவல் உள்ள ஒரே உயிரினம் வந்து ஆண் மற்றும் பெண் இன செல்களை உற்பத்தி செய்கின்றதுன்னு சொல்லலாம். தேர் ஆல்சோ ரிப்ரொடியூஸ் ஏ செக்ஷுவலி பை த ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அண்ட் செக்ஷுவலி பை த ஃபார்மேஷன் ஆஃப் த கேமேட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ரீப்ரொடக்டிவ் மெத்தட் இருக்குது, செக்ஷுவலி ரீப்ரொடக்டிவ் மெத்தட் இருக்குது அண்டு ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் ரெண்டுமே இருக்குது. இப்போ இதில் ஏ செக்ஷுவலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ராக்மெண்டேஷன் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் ஏ செக்ஷுவலி, ஏ செக்ஷுவலி பை ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அண்டு செக்ஷுவலிங்னு எடுத்துட்டோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமேட்ஸ். இதில் முக்கியமாக இப்போ பார்த்தோம் இல்லையா, அப்போ செக்ஷுவல் மெத்தட் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் ரெண்டு இருக்குது, ஏ செக்ஷுவல் மெத்தட் மூலம் ஏ செக்ஷுவல் அண்டு செக்ஷுவல்னு சொல்லலாம். ஏ செக்ஷுவலுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ஜெம்யூல் ஃபார்மேஷன். ஸோ செக்ஷுவல் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த கேமேட்ஸ். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஈஸ் இன்டராக்ட் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லார்வல் ஸ்டேஜஸ் சஜஸ் பேரன்கைமுலா அண்ட் ஆம்பிப்ளாஸ்குலா. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான லார்வல் ஸ்டேஜஸ் தேர் ஆர் ஃபவுண்ட் இன் த டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லார்வல் ஸ்டேஜஸ். இப்போ இதில் நமக்கு டூ தான் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமுலா அண்ட் ஆம்பிப்ளாஸ்குலா. ஒன் மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆர்கானிசம் ஆஃப் த பைல ஃபோரிபரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைகான் சைபா ஸ்கைபான்னு சொல்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்பாஞ்சில்லா அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச், யூ ஸ்பாஞ்சியா பாத் ஸ்பாஞ்ச் இருக்கும், யூ பிளாக்டெல்லா வீனஸ் ஃபிளார் பாஸ்கெட், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆர்கான்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு மேலே ஒரு டயக்ராமில் பார்க்கலாம் நீங்கள். சைகான் ஹைரோனிமா அண்டு சாலினா யூ பிளாக்டெல்லா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இந்த அண்டர் வாட்டர் சீபெட் ஈஸ் அ நியூ ஹேபிடேட் வேர் த டிஸ்கவரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மரைன் பார்மாசூட்டிக்கல்ஸ் ஆர் இன் பீக், ஆன்டி கேன்சரஸ் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மலிக்யூல்ஸ் ஹாவ் பீன் ஐசோலேட்டட் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ கடலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் சீன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய ஆர்கானிசம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு, ஹேபிடேட் நிறைய ஆர்கானிசம் ஹேபிடேட்னா வாழிடம், ஹேபிடேட்னு நிறைய வாழிடம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டாக மரைன் பார்மாசூட்டிக்கல்ஸ் அதுலேருந்து இருக்கக்கூடிய சில ஆர்கானிசம் உடலில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் ஆகவும் ஆன்டி மலேரியல் ட்ரக்காகவும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலம் நிடேரியா, இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.